உதகையில் புதிய தலைமுறை சார்பில் நடைபெற்ற வீட்டுக்கூறு விஞ்ஞானி நிகழ்ச்சியில் ஏராளமான மாணாக்கர் தங்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி வியக்க வைத்தனர். பள்ளி மாணாக்கரின் அறிவியல் ஆர்வத்தை வளர்க்கவும் அவர்களின் திறமையை உலகறிய செய்யவும் தமிழகம் முழுவதும் வீட்டுக்கூறு விஞ்ஞானி நிகழ்ச்சியை புதிய தலைமுறை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உதகையில் உள்ள மெகன்ஸ் ஊட்டி கட்டிடக்கலை கல்லூரி வளாகத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரியின் நிர்வாக அதிகாரி வர்ஷிதா தொடங்கி வைத்த இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் நீலகிரி மாவட்ட தலைவர் ராஜு, பரவச உலகம் நிர்வாக இயக்குநர் செந்தில்ராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றினர். 30க்கும் அதிகமான பள்ளிகளின் 200க்கும் அதிகமான மாணாக்கர் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். தங்கள் படைப்புகளை பற்றி விரிவாக எடுத்துரைத்தனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பல இளம் விஞ்ஞானிகளை மேன்மேலும் ஊக்குவிக்கும் வண்ணம் இந்த நிகழ்ச்சியை மெகன்ஸ் ஊட்டி ஆர்கிடெக்சர் கல்லூரி நடத்துகிறது. நம் நாட்டில் மேலும் பல சாதனைகள் புரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நாங்கள் பண்ண டாபிக் பேர் வந்து சுப்ரக்ஷா. இது வந்து சீ வாட்டரில் ஓஷன்ஸில் இருக்க பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் சக் பண்ணி எடுக்கிற மெஷின். இந்த பிளாஸ்டிக்ஸால் நம்மளுக்கு நிறைய இது கேடு இருக்கு. அதனால அது வந்து சக் பண்ணி எடுத்து அந்த பிளாஸ்டிக்ஸை நம்ம ரீசைக்கிளும் பண்ணிக்க முடியும். இது வந்து கைனெட்டிக் எனர்ஜினால ஒர்க் ஆகுது. அதுவும் இல்லாமல் இது வந்து வாட்டரும் வேஸ்ட் ஆகாது, அந்த எடுக்கிற குப்பையை நம்ம வந்து ரீசைக்கிளும் பண்ணிக்கலாம்.